திஷிதேவ தாத்மா ஹிமாலயோ நாம தீவகாகிய பிருத்திவ்யா இவமான சோ போன கிளாஸ்ல நம்ம வந்து இருபத்தி ஓராவது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம் இல்லையா தே மன்மத அசௌ மன்ம சாஹசிய அசோ அனுர அனுப்போ அப்படி சஹாயணிதா பவ இது வியாதிஷ்யே கேன உதாசன அதோட இந்திரனுடைய ஸ்பீச் ஆனது முடிஞ்சது மது வந்து உனக்கு சாகச்சரிய ரூபேன எப்பவுமே வந்து சொல்லாமலேயே உனக்கு சகாயனா இருப்பான் அதுக்கு வந்து பேரலெல்லாம் ஒன்று சொல்றார் எப்படி வந்து உதாசனன் அக்னிக்கு வந்து இந்த காத்துங்கிறது நீ வந்து ஜோதயிதா பவ அப்படின்னு யாராலையும் கேனாப்பி நான் வியாதிஷ்டதே அதுவா வந்து சகாயபூத்தனாக எப்படி இருக்கோ அதே மாதிரி உனக்கு வந்து இந்த மன்மதா இந்த மன்மதனுக்கு இந்த மதுகு இந்த வசந்தமானது இந்த மாதிரி வசந்த ரித்துவானது எப்பவுமே ஒரு சகாயபூதமாக இருக்கும் அப்படிங்கறதோட இந்திரனுடைய ஸ்பீச் ஓவர் இப்ப அடுத்தது வந்து இவன் கிளம்புறான் டுவர்ட்ஸ் ஹிமவத் பர்வத்தம் ஏன்னா எல்லாத்தையும் இப்ப வந்து இஸ் டேக்கிங் லீவ் ஆஃப் லீவ் ஆஃப் இவன் இந்திரன் அங்கேந்து வந்து அவன் கிட்டேந்து விடை பெற்றுக் கொண்டு அங்கே வந்து ப்ரொசீடிங் டுவர்ட்ஸ் ஹிமவத் பர்வத்தம் ததா இது சேஷாம் இவ பர்தூராஜாம் ஆதாய மூர்தினா பிரதஸ்தே ஐராவத ஆஸ்பாலன கர்க்கசேன ஹஸ்தேன பஸ்பர்ஷ ததங்கம் சோ வந்து என்ன அப்படின்னா அவனுடைய ஆக்ஞ எது போல வாங்கிட்டு போனான் அப்படின்னா சேஷா சேஷா அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு வந்து பிரசாதா பிரசாதாது நிஜ நிர்மால்ய தானே சேஷா இது உங்களுக்கு வந்து மால்யாதி ஊருக்கு கிளம்பும் போது உங்களுக்கு மாலை அக்ஷத எல்லாம் போட்டு அதுக்கு சேஷான்னு பேரு சரியா அந்த சேஷாமிவ பர்த்ரு ஆக்யா சோ அந்த சேஷா அந்த பர்தாவான அந்த இந்திரனுடைய ஆக்ஞையை சேஷாமிவ இந்த மாதிரி மால்ய அக்ஷத போல ஏத்துக்கொண்டு மூர்தினா ஆதாய தன் தலைமேற்கொண்டு தலைமையில ஏத்துக்கொண்டு மதனக பிரதஸ்தே மதனன் கிளம்பினான் அவன் என்ன பண்ணான் இந்திரன் அப்படின்னா ஐராவத ஆஸ்பாலன கர்கசேன அஸ்தேன பஸ்பர்ஷ ததங்கம் இந்திரகா அதாவது ஐராவதத்தை அடி ஐராவத்தை தட்டி குடுத்து தட்டி கொடுத்து அப்படியே ஆஸ்பாலனம்னா தாடனம்ங்கிற அர்த்தம் இல்ல ஒரு உதர்ஷனம் இல்லைன்னா ஒரு உத்கர் உத்கர்ஷனம் சோ அந்த மாதிரி அஹ் ஐராவதத்தை தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து கர்கசகா அப்படியே ஹாடா இருக்கு அந்த இந்திரனுடைய கை அப்படிப்பட்ட கர்க்கசேன ஹஸ்தேன ததங்கம் அப்படின்னா தசிய வன்மதசிய அங்கம் இந்திரஹ பஸ்பர்ஷ இந்திரன் வந்து அப்படியே தட்டி கொடுத்தான் அதாவது ஒரு பெரிவா வந்து நமக்கு புரோட்சம் மண்ணு அப்படின்னு பக்கத்துல உக்காத்தி வச்சுட்டதே அவனுக்கு தாங்க முடியல இத்தனை தேவர்கள் இருக்கும் போது அவனுடைய அவனை நினைச்சதே அவனால வந்து இன்னும் பிலீவ் பண்ண முடியல உன்னாலதான் இது முடியும் இந்த காரியங்கள் என்னுடைய வஜ்ராயுதத்தினால பண்ணக்கூடிய காரியம் இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் சந்தோஷமாயிட்டான் அப்படிப்பட்ட அந்த மன்மத்தன இவர் வந்து ஐராவத பசு ஆஸ்பாலன கர்க்கசேன ஹஸ்தேன ததங்கம் மன்மதசிய அங்கம் இந்திர பஸ்பர்ஷ அப்படியே தட்டி கொடுப்பார் இதான் ஸ்லோகார்த்தம் அன்மையும் பார்த்தேன்னா ததா ஏன்னா மன்மத யம்ஹாயம் சோ கதா இது கேட்டு நுட்டு அவ்வாறாக என்ன அப்படின்னா பர்துஹூ சேஷாமிவ ஆக்ஞாம் பர்த்தாவினுடைய அந்த மால்யம் அக்ஷதம் போல இருக்கின்ற அந்த ஆக்ஞையை ஆதாய மூர்தினா ஆதாய தலையினால் எடுத்துக்கொண்டு களமினான் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்திரா ஐராவத ஆஸ்பாலன கர்கசேன ஹஸ்தேன ததங்கம் சோ அந்த இந்திரநாதவன் ஐராவத ஆஸ்பாலனம் அந்த ஆஸ்பாலனேன கர்கசா எஸ்ய சஹஸ்தேன சோ அந்த ஐராவதத்த ஆஸ்பாலனம்ங்கிறது தாடனம் தாடனம்னா லிட்டரலி அடிக்கிறது இல்ல தட்டி கொடுக்கிறது இந்த இதுக்கெல்லாம் பார்த்தேன்னா மிருகத்துக்கெல்லாம் பார்த்தேன்னா தட்டி கொடுக்க மாட்டா அப்படி அப்படியே ஒரு மாதிரி ரப் பண்ணுவான் இந்த இது பண்ற இச் பண்ற மாதிரி அந்த மாதிரி பண்றதுல அவைகளுக்கு வந்து ரோமாஞ்சம்ங்கிறது ஒண்ணு ஆகும் இன்னொன்னு வந்து என்னன்னா அதுக்கு ஒரு புரோத்சாகனம் ஒரு ஆனந்தகரம் நாயல் டாக்ஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அதை வந்து இப்படி இப்படி தடவி கொடுத்தா அது வாழை ஆட்டின்ண்டே இருக்கும் வாழை ஆட்டுறதுங்கிறது அதுக்கு ஒரு சந்தோஷம் சோ அந்த மாதிரி ஐராவத்தை ஆஸ்பாலன கற்கு எது எது

பிரவருத்திம் ஆக சோ பிறகு மகேந்திரனினால் ததா நியுக்த இவ்வாறாக நியமிக்கப்பட்ட மதனசிய மதனனுடைய பிரவருத்தி ஃபர்தர் ஆக்ஷன் இவ்வளவு இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணணும்னு சொல்லியாச்சு நெக்ஸ்ட் அவனுடைய ஸ்டெப்பு என்ன பண்ணாம் அப்படிங்கிறத சொல்றார் ததா இது மதனக வர்த்தகு ஆக்யாம் சேஷாம் இவ ததா இதி மூர்த்தினா ஆதாய பிரதஸ்தே இதான் அண்மயம் மதனஹா அப்படின்னா காமதேவா மன்மதா பர்து அப்படின்னா சுவாமினஹா இங்க பர்தா யாரு இந்திரசிய ஆக்ஞாம் நியோகம் அந்த நியோகத்தை இப்படி செய் அப்படிங்கிற ஒரு ஆக்ஞையை சேஷாம் மால்ய அக்ஷாதி தானம் சோ மால்யம் மற்றும் அக்ஷதம் அக்ஷதாதி தானம் அதெல்லாம் கொடுக்கறது போல ஏன்னா மால்ய அக்ஷதாதி தானே ஸ்திரீ சேஷா இது கேசவகா இவ எப்படி வந்து ஊருக்கு கிளம்பும் போது அந்த மாலையையும் அக்ஷதையும் வாங்கிப்பானோ அதை போல ததா இதி அவ்யூபகம வாச்சகம் அவ்வயம் அவ்வாறு அவ்வாறே அப்படின்னு அவ்வாறுங்கிறது ததாங்கிறது அவ்வயம் அது என்ன அவனுடைய வாக்குகளை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி சொல்ற ஒரு அவ்வயம் மூர்தினா நம்ரேன சிரசா மூர்தினான தலையினால் அப்படின்னா தலை வணங்கி ஏற்றுக்கொண்டான் அர்த்தம் நம்ரேன சிரசா தலை வணங்கி ஏற்றுக்கொண்டான் ஆதாய அப்படின்னா ஸ்வீகிருத்திய ஏற்றுக்கொண்டு பிரதஸ்தே கந்து மாறவே அங்கே இருந்து கிளம்பினா அத்த ஆக்யாஹ சேஷ உபமயா மதனசிய தசியாம் ஆதர அதிசய உத்தக சோ வந்து என்ன அப்படின்னா இங்க வந்து அவனுடைய கட்டளை ஆர்டர் வந்து எது போல இருந்தது அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஒரு ராஜா வந்து ஆர்டர் கொடுத்தார் அது போல இருந்ததுன்னு சொல்லிருக்கலாம் ஒரு பரமேஸ்வரன் மகாவிஷ்ணு பிரம்மாவினுடைய கட்டளை எங்களுக்கு எப்படி இருந்ததோ அது போல இந்திரனுடைய கட்டளை வந்து மன்மத்தனுக்கு அப்படி இருந்ததுன்னு சொல்லலாம் பட் இங்க வந்து ஆக்ஞாயாக சேஷ உப்பமையா எப்படி வந்து ஊருக்கு கிளம்பும் போது வெற்றியோட வா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மால்யத்தையும் அக்ஷதையும் போடுறாளோ அதுக்கு சமானமாக இந்த ஆக்னய சொன்னதுனால ஆக்னியாக சேஷ உபமையா ஆக்னியாவானது இந்த சேஷத்துக்கு சமானமாக சொல் சொல்வதின் காரணத்தினால் மதனசிய அந்த மதனான மன்மதனுக்கு தஸ்யாம் ஆதர அதிசய உத்தக அவனிடத்தில் இருக்கிற ஒரு ஒரு தஸ்யாங்கிறது அந்த ஆக்யாயாம்னு எடுத்துக்கணும் தஸ்யாங்கிறது இந்திரனுக்கு எப்படி போகும் ஸ்ரீலிங்கம் ஆச்சே இல்லையா தஸ்யாம் அந்த ஆக்யாயாம் அந்த ஆக்ஞையில் ஆதர அதிசயம் அந்த ஆக்ய எப்படி இருந்தது தெரியுமா சாக்ஷாத் மால்யம் மற்றும் அக்ஷத போட்டு கொடுக்கறது போல இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அதுல இருந்த ஒரு மரியாதைங்கிறது இங்க சொல்லப்படும் மதனாக மகேந்திர ஆக்யாம் பிரஸ்தான பிரஸ்தானாதி சமய பந்துபிகி தீயமானாம் மானம் மால்ய அக்ஷ அஹ் அக்ஷதாதிகம் இவ சிரசா சமாதாய பிரஸ்தான உத்தியமம் சகார இத்தியர்த்தக மதனஹ அந்த மதனனானவன் மன்மதனானவன் மகேந்திர ஆக்ஞா மகேந்திரனான இந்திரனுடைய அந்த கட்டளையை பிரஸ்தானாதி சமயே களவுகின்ற அந்த தருணத்தில் பந்துவிகி தீயமானும் பந்துக்களினால் கொடுக்கப்படுகின்ற மால்ய அக்ஷதாதிகம் இவ மால்யம் மற்றும் அக்ஷத அக்ஷதைகள் போல அதை எப்படி வந்து தலகுணிஞ்சி சிரசால வாங்கிப்பாளோ அது போல இந்த ஆக்னேயை வாங்கினான் புரியுறதா சோ வந்து இங்க வந்து இவர் உபமானு போட்டிருக்கார் சேஷாமிவ அப்படிங்கிற இடத்துல அது போல அவன் லிட்டரலி மால்யம் அக்ஷதையும் கொடுக்கலையே தானே கொடுத்தான் அந்த ஆக்னியங்கிறது மால்ய அக்ஷத போல இருக்கு சோ அந்த போல இருக்குன்னு சொல்ற சொல்லும்போது எதி சேஷா தத்தா அப்ப வந்து அவங்க உபமா புரியதா அந்த இத போல குடுக்கல தத்தா அப்படின்னு சொல்லும் போது உத்ரேக்ஷா அதனாலா உபமாவா அப்படிங்கிற ஒரு சந்தேக இங்க இருக்கு இந்த மென்ஷன் பண்ணல பட் நான் சொல்றேன் அத்த ஆக்யா சேஷ உபமையா மதனசிய தசியாம் ஆதர அதிசய உக்ததன மகேந்திர ஆக்னாம் பிரஸ்தானாதி சமய பந்துபிஹி தீயமானம் மால்ய அக்ஷதாதிகம் இவ சிரசா சமாதாய தலையினால் வாங்கிக் கொண்டு பிரஸ்தான உத்தியமம் கிளம்புவதற்கு தயாராக தயாராகினார் உத்தியமம் சகார இத்தியர்த்தக சேஷாம் ச ஆக்யாம் ச ஆதாய வா இது ஆதாய இத்திவா சோ வந்து சேஷா மாலைய அக்ஷதையையும் மாலையையும் அப்புறம் ஆக்னியையும் ஆதாய சோ வந்து அது ரெண்டுத்தையும் கொடுத்திருக்கான் இல்லைன்னா அது ஒண்ணுதான் கொடுத்திருக்கான் அது இது போல இருக்குன்னு சொல்றது அபியூபகத நியோகம் மதனம் அதிசயம் ஆக குறிச்சு அங்க வந்து நியோ இப்படி கொடுக்கப்பட்ட அந்த கட்டளையோடு இருக்கின்ற அந்த மதனனை குறித்து மகேந்திரனுக்கு இருக்கிற ஒரு ஆதரங்கிறது இருக்கு மரியாதைங்கிறது இல்ல அவனுக்கு வந்து ஒரு அவனை பத்தின ஒரு நல்ல எண்ணம் இருக்கும் இல்லையா அது என்ன அப்படின்னா இந்திரஹ ததங்கம் தங்கம் ஹஸ்தேன பஸ்பர்ஷ இது நமக்கு பிடிச்சவா பிடிச்சமான ஒரு காரியத்தை முடிச்சு கொடுக்க போறா அப்படின்னு சொல்லும்போது நம்மளே தட்டி கொடுத்து அனுப்புவோம் தட்டி கொடுத்து வேலை வாங்குன்னு சொல்லுவாங்க அதான் இல்லையா சோ இந்திரஹ தங்கம் அஸ்தேன பஸ்பர்ஷ இடி இந்திரஹ தேவேந்திர ததங்கம் தசிய மதனசிய அங்கம் அந்த மதனன் மன்மதனுடைய அங்கத்தை அங்கங்கிறது சரீரம் ஹஸ்தேன பஸ்பர்ஷ கைகளினால் தொட்டான் ஷ்டவான் நித்தியர்த்த ஸ்பிருஷ்டவான் கையினாலேயே தொட்டான் பெரிய தேவேந்திரன் மன்மதன்கிறவன் இந்த சபையில உட்காண்டிருக்க சமானம் கூட இல்ல அப்படிப்பட்ட தேவேந்திரன் மதனன வந்து தொட்டான் ஸ்பஸ்பர்ஷ ஹஸ்தேன ஸ்பிருஷ்டவான் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவனுக்கு அவன அவனை குறிச்சு இவனுக்கு இருக்கிற ஒரு ஆதர அதிசயமும் தெரியும் இல்லையா அர்த்தாது பிரணாம சமயே என்ன இருக்காங்க ஆஹ் பிரணாம சமையே சித்தியதி சோ வந்து என்ன அப்படின்னா எப்ப வந்து அவன் பஸ்பர்ஷ அப்படின்னா பிரணாம சமயே அவன் எப்ப நமஸ்காரம் பண்றானோ அந்த சமயத்துல தொட்டான்னு அர்த்தம் மகேந்திர ஹஸ்தசிய விசேஷமாக அவனுடைய ஹஸ்தத்துக்கு ஹஸ்தேன அப்படின்னா ஹஸ்தேன பஸ்பர்ஷ இல்லையா அந்த அஸ்தத்துக்கு என்ன வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ் அப்படின்னா ஐராவத ஆஸ்பாலன கர்கசேன இது ஐராவத ஆஸ்பாஷ ஆஸ்பாலன கர்கசேன ஹஸ்தேன பஸ்பர்ஷ இல்லையா ஐராவத அப்படின்னு சொல்லும்பொழுது ஐராவத ஆத்மனக ஆஸ்பாலனேன சோ ஐராவதம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐராவதத்தினுடைய அப்படின்னா என்ன ஆத்மனக தன்னுடைய வாகன பூத்தசிய வாகனமாக இருக்கின்ற அந்த கஜசிய யானையினுடைய ஆஸ்பாலனேன அதை வந்து தட்டி கொடுக்கறதுனால கஜ அஸ்வானாம் யுத்தாரம்பாதோ உத்தர்ஷனார்த்தம் எது ஆகனம் சப்தேன உச்சதே சோ வந்து கஜம் யானைகள் அஸ்வங்கள் குதிரைகள் மத்த மிருகங்கள் நீங்க வந்து என்னெல்லாம் இதுக்கு யூஸ் பண்றீங்களோ யுத்தத்துக்கு அவைகளுக்கு யுத்தாரம்பாதோ யுத்தத்தினுடைய ஆரம்பத்தில் உத்தர்ஷனார்த்தம் எது ஆகனம் அவாள வந்து ஆனந்த யுத்தம் சரியா அவளுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு ஒரு ரோமாஞ்சிதமா ஆக்குறதுக்கு என்ன ஒரு ஆகனனம்னா தாடனம்னு அர்த்தம் அடிக்கிறதுன்னு அர்த்தம் இங்க அடிக்கிறதுனா லிட்ரலி பீட பீடார்த்தம் இல்ல தட்டி கொடுக்கறது எது ஆகனும் அததான் இங்க தது ஈக ஆஸ்பாலன சப்தேன உச்சதே அததான் இங்க ஆஸ்பாலனம்ங்கிற ஒரு சப்தத்தினால சொல்லப்படுகிறது தேன கற்கசேன கட்டினேன தர்க்கஷம் அப்படின்னா வெரி ஹார்டு கடினம் அனேன விசேஷனேன அத்தாபி ஸ்பர்ஷனசிய ஒரு ஐராவத அஸ்தேன ஆச்சு அஸ்தேனஸ்பர்ஷன் ஐராவத ஆஸ்பாதன கற்கசேனன்னு சொல்றதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா எப்படி ஒரு யுத்தத்தினுடைய ஆரம்பத்துல ஒரு கஜத்தையோ ஒரு அஸ்வத்தையோ தட்டி கொடுத்து ஜோ ஜோ போ அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது போல இந்த விசேஷன இந்த விசேஷம் இப்ப வந்து இந்திரனுடைய கைக்கு குடுத்திருக்கிறதுனால என்ன அத்ராபி அப்படின்னா அஸ்மின் இல்லையா அவனுக்கும் இது ஒரு யுத்தம் போலதானே பரமேஸ்வரனை தபஸ்ல இருந்து வெள்ள கொண்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய காரியம் இட்ஸ் அ கிரேட் இது டு அச்சீவ் இல்லையா மோட்டிவ் டு அச்சீவ் ஒரு பெரிய ஒரு மிஷனுக்கு அவன் இல்லையா சோ அந்த அதனால அநேக விசேஷன அத்ராபி இங்கேயும் கூட ஸ்பர்ஷனசிய உத்தர்ஷனார்த்தம் எதே சோ ஜோத்தியதே அந்த ஸ்பர்ஷனத்துக்கு என்ன அப்படின்னா அந்த அந்த வந்து உத்தர்ஷனார்த்தம் அப்படிங்கிறது ஆனந்த கர கரத்துவம் அப்படிங்கிறது இங்கே எப்படி வந்து அந்த ஜந்துக்கள்லாம் அப்படி தட்டி கொடுக்கறதுனால சந்தோஷம் அடையிறதோ மன்மதனும் இந்திரன் என்ன இங்க தட்டி கொடுத்தான் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஜோஷா வேலை செய்வான் இல்லையா அது சரியா சரியாருக்கா ஆஹ் நல்லா இருக்குல்ல ததேதி ஆதாய மூர்தினா மதன பிரதஸ்தே ஐராவதாஸ்பாலன கர்க்கசேன அஸ்தேன பஸ்பர்ஷ ததங்கம் இந்திர ததங்கம் இந்திர அங்க சாரக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்லோகம் எப்பவுமே இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு ஏற்பாடு அதான் அதுக்கு அடுத்த ஸ்லோகம் ச சமாவீன அபிமதேன சாச்சாக்கம் அனுப்பிரத அங்க கர்ம சித்தி ஸ்தான் ஹைமவதம் ஜகாம சோ ஸ்தானு ஸ்தானுங்கிறது இங்க பரமேஸ்வரன் அவருக்கு ஒரு பேரு ஸ்தானுங்கிறது இல்லையா சோ வந்து அந்த ஸ்தானுவினுடைய ஆசிரமம் அது எங்க இருக்குன்னா ஹிமவதம் ஹிமவத் பர்வத்தில இருக்கு அங்க சகஜகாம அதான் மெயின் சென்டென்ஸ் அவன் சென்றான் சகஜகாம சக மன்மதக ஜகாம எப்படிப்பட்ட மன்மதக அப்படின்னா அனுப்பிரயாதக பின்தொடரப்பட்ட மன்மதக என்ன யாரால அப்படின்னா மாதவேன அபிமதேன சக்கியா ரத்தியாஜ சோ மாதவேன அப்படிங்கிறது மதுமாசம் மது அபிமத்தேன மாதவேன சக்கியா அபிமதம் அப்படின்னா சம்மதம் இவனோட வரத்துக்கு தயாராக இருக்கின்ற அந்த மாதவேன அந்த வசந்தேன சரியா அபிமதேனங்கிறது சம்மதேன சக்யானா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுனால அநு அனுப்பிரயாதக பின்தொடரப்பட்ட சக வன்மத ஜகாம அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ரத்தியாச்ச சாசங்கம் அனுப்பிரயாக ரத்தியான தன்னுடைய பத்னி இருக்கவர் அவளோட அவ வந்து சாசங்கம் அப்படின்னா ஒரு டவுட் ஒரு பயத்தோடையே பின்தொடர் இருக்கான் ஏன் அப்படின்னா அங்க விய பிரார்த்தித கர்ம அதாவது என் உயிரை கொடுத்தான்னு இந்த காரியத்தை முடிப்பேன் அப்படிங்கிறான் உயிரை கொடுத்தாதான் இந்த காரியம் முடியும் ஏன்னா பஸ்மம் ஆபரம் அதை வந்து பின்னாடி ஆக போற பஸ்மத்தை நமக்கு இங்க இண்டிகேட் பண்றது சொல்றோம் இல்லையா உயிர என் உயிரை கொடுத்தான அந்த பரமேஸ்வரனுடைய தபஸ்லேருந்து நான் அவளை வெளி வெடிகொண்டு வரேன்னு சொல்றான் மன்மதன் அந்த அங்க வியயம்னா ஸ்பெண்ட் பண்றது அங்க விய பிரார்த்தித கர்ம சித்தி அவனுடைய கர்மங்கிறது காரியம் இங்க அந்த காரியசிய சித்திஹி கதம் பவதி அங்க அங்கத்தை ஸ்பெண்ட் பண்ணாதான் அங்கத்தை தியாகம் பண்ணாதான் இவன் வந்து மன்மதன் வந்து இந்த காரியத்துல சித்தி ஆவாங்கிறது யாருக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ரதிக்கு ஜாஸ்தியா தெரியும் அதனால சாசங்கம் அனுப்பிரத சாசங்கம் அனுப்பிரா ரத்தியாலும் கூட பயத்தோடு பின்தொடரப்பட்ட சன்மதம் ஜரா சோ சக அபிமதேன மாதவேன சபிமத சா மாதவியாசங்கம் அனுப்பிரா அங்கவிய கர்மசித்தி ஸ்தான் வாஷ்ரமம் ஹைமதம் ஸ்தான் வாஷ்ரமம் ஜகாம சக அப்படிங்கிறதுனால மன்மதா சக்கியா அபிமதேன சக்கியா மாதவேன அபிமதேன அப்படின்னா சம்மதம் கொடுத்த சம்மதத்தோடு சக்கியா ஃப்ரெண்டான மாதவேன அந்த வசந்தனினால் அதுக்கப்புறம் என்ன ரத்தியாச்ச ரத்தியும் கூட சாசங்கம் அனுப்பிரயாதக ஒரு பயத்தோடு கூட பின்தொடரப்பட்டவனான சகமன்மத என்ன அப்படின்னா அங்க விய பிரார்த்தித சித்தி தன்னுடைய அங்கத்தனுடைய வியம்னா ஸ்பெண்ட் பண்றதுன்னு அர்த்தம் அத அத பிரார்த்தித கர்ம சித்தி அத கொடுத்தாதான் இந்த காரியமானது வெற்றிக்கு அஹ் இதுவாகும் நிச்சயமாகும் அப்படி இருக்கிற சக மன்மத ஸ்தான் ஹைமவதம் ஜகாம ஹைமவதம் ஸ்தான் வாசிரமம் ஹிமமத் பிராந்தத்துல இருக்கிற அந்த ஸ்தானுங்கிறது இங்க பரமேஸ்வரன் அவருடைய அத பிரஸ்தித மதனசிய ஹரப்பத பிராப்தி ஆக சோ அங்கே இந்த அத பிறகு பிறகுனா எதற்கு பிறகு இந்திரன் கிட்ட இந்த மாதிரி ஆக்னியை வாங்கி கொண்ட பிறகு சக மன்மதா பிரஸ்தித மதனசிய அங்கே இந்த கிளம்பின அந்த மதனனுடைய ஹரபத பிராப்தி ஆக ஹரனுடைய பத பிராப்தி அவரை போய் அடையறதுங்கிறது சொல்லப்படுறது சஹ ஹைமவதம் ஸ்தான் வாஷ்ரமம் ஜகாம அதான் மெயின் சென்ட்ஸ சஹ சகங்கிறது சக மன்மதா மதனஹா ஹைமவதம் ஹிமவத் சம்பந்தி ஹிமவத் பிராந்தத்துல இருக்கிற ஹிமவது பிரஸ்தகதம் இத்தியர்த்தகம் பிரஸ்தம்னா அத்ரியனுடைய ஏக தேசத்துக்கு பிரஸ்தம்னு பேரு அத்ரினா மலை அத்ரேகே ஏகதேசம் பிரஸ்தா சரியா சோ வந்து இங்க என்ன ஸ்தானோஹோ ஹிமவத்து பிரஸ்தம் அப்படின்னா ஹிமவத் பர்வத்தினுடைய பிரஸ்தா அப்படின்னா ஒரு இடத்து இடமானது போகப்பட்டது சரியா அதுக்கப்புறம் ஸ்தானோஹோ சிவசிய அசிரமம் ஜகாம ஸ்தானோஹோ இஸ் ஈக்குவல் டு சிவசிய பரமேஸ்வரனுடைய ஆசிரமம் ஆசிரமத்தை ஜகாம கதூப் சக மன்மதா கத அபூப் சரியா பரமேஸ்வர பதப்பிராப்தௌ மதனசிய சகாய சமிருத்தி தர்ஷயதி சரமேஸ்வரனுடைய பத பிராப்திக்கு மதனனுடைய சகாயத்தை காரணிக்கிறார் சரியா சகாய சமிருத்தின் எக்கச்சக்கமா அவர் சகாயத்தை அழிச்சுட்டு போறான் அபிமதேன சக்கியா வாதவேன அனுப்பிரயாத இது அபிமத்தேன அபிமான விஷய பூத்தேன சோ வந்து அபிமதேன அப்படின்னா சம்மத்தேனன்னு ஒன்னு அர்த்தம் அபிமான விஷய பூத்தேன அப்படின்னா இவன் இருந்தா இட் இஸ் அ ப்ரெய்ட் நான் என்ன காரியத்தை சித்திச்சுடுவேன் அப்படிங்கிற ஒரு அஸ்மின் சுக சநிதௌ வர்த்தமானே துஷ்கரம் இது அபிமான பாத்திர பூத்தேன இது ஆகத்தி அஸ்மின் சுகிரு இந்த ஒரு சுகிருத்தான இந்த வசந்தித வர்த்ததே சோ வந்து எல்லாம் அஸ்மின் சுகிரு சந்நித வர்த்தமானே சதி மன்மதன் ம என்னுடைய சந் சந் பிரே சதி இருக்கின்றம்மையா துஷ்கரம் என்னால எதைதான் சாதிக்க முடியாது இது அபிமானசிய பாத்திர பூதேன சோ அந்த அப்படிப்பட்ட ஒரு அபிமானத்துக்கு பாத்திரமாக்கப்பட்ட சக மாதவேன புரியுதா அதுக்கப்புறம் சக்கியா பந்துனா மாதவேன வசந்தேன அனுப்பிரயாத அணுகத சக்கியா அப்படின்னா பந்துனா ஃப்ரெண்டு மாத்திரம் இல்ல பந்துவும் அவன் சோ பந்துனா ஃப்ரெண்டுனால அந்த பந்து பந்துவோட கூட யார் அது மாதவேன வசந்த ரித்து வசந்தேன அனுப்பிரயாத அனுகத சக மன்மத ஹைம்தான் அதுக்கு அடுத்தது பதி தேவதா ந ஏனம் ரதினம் இத்தியாக சோ தேவதா எஸ் யாசா பதி தேவதா இல்லையா பதியானவர் யாருக்கு தேவதையோ அது அட்ஜெட்டுவது சோ அப்படி இருக்கிற ரதி ந ஏனம் தத்தியஜ ந ஏனங்கிறது மன்மதம் ந நியத்யாஜரா இத்தியாகத் தியாஜ இது வத்தியாச்ச அனுப்பிரயாத நாட் நாட் ஒன்லி அபிமதேன சக்கியா மாதவேன அனுப்பிரயாத சக பரந்து ரத்தியாபி அனுப்பிரயாத கோஸ்ட் மன்மதன் சரியா சோ ரத்தியாச்ச அனுப்பிரயாத இது யோஜியம் ரதேகே அனுப்பிரயாணே ஹேத்துமாக வசந்தன் ஓகேப்பா இவன் இல்லாம சொல்லாமையே வசந்தன் உன்னோட வந்துடுவான் எப்படி வந்து அக்னிக்கு வந்து காத்து வந்து எப்பவுமே சொல்லாமலேயே சகாய பூதமா இருக்கோ அதே மாதிரி மன்மத்தனுக்கு சகாய பூதன் யாருன்னா வசந்த ருத்து அப்படியே அந்த வசந்தன் வந்து வந்துடுத்து அப்படின்னா அந்த உத்தியானம் பூரா மலரா இருக்க போறது அப்படியே வந்து அதுதான் உங்களுக்கு உத்தீபன விபாவங்கள் அதெல்லாம் இல்லையா அண்ட் அந்த அந்த மாதிரி ஒரு இடத்துலதான் உங்களுக்கு மண்மத்தனால காரியம் பண்ண முடியும் ஒண்ணுமே இல்லாம அந்த லைன் கேங்ல வரும் தெரியுமா அங்க அங்கே ஒரு சுடுகாடுமே சுங் சுங்குன்னு மேல வருமே அந்த மாதிரி இடத்துல சிங்கார ரசத்தினுடைய பிரவிறத்தி இருக்கப்படுறதா இருக்கவே இருக்காது சோ மன்மதனுக்கு எப்படிமே எப்பவுமே சகாய பூதனா இருக்கிறது வசந்தம் தான் அது ஓகே இப்ப எதுக்கு ரத்தி கூட வந்திருக்கான்னு ஒரு கேள்வி நிற்க போனோம் அவன் சகாயபூத்தமா வந்துட்டு ஒரு ஆம்பியன்ஸை கிரியேட் பண்றதுக்கு வசந்தன் வரான் இவளுக்கு என்ன அங்க வேலை அப்படின்னா ரதே ரதேஹே அனுப்பிரயானே ஹேத்துமாக ரத்தியின் அவ பின்தொடரத்துக்கு என்ன வந்து ஒரு ஹேத்து என்ன காரணம் அப்படின்னா சாசங்கம் இது சாசங்கம்னா என்னன்னா சபயம் அனுப்பிரயாண கிரிய கிரியா கிரியாவிசேஷனம் செய்தம் சாசங்கம் அனுப்பிரயாத அதுக்கு வந்து கிரியா சாசங்கம்ங்கிற பிரதம் வந்து இந்த அனுப்பிரயாணத்துக்கு கிரியாவிசேஷனமா இருக்கு தெரியா செய்தம் ஆசங்க சகிதம் யதா பவதி ததா அனுப்பிரயாதக இத்தியர்த்தா ஆசங்க சகிதம் அப்படின்னா ஒரு சங்கையோட கூட ஒரு பயத்தோட கூட எப்படி பின்தொடர முடியுமோ அப்படி பின்தொடரும் போறா அத்த பதிவிரத விரதாத்வாத் பரமேஸ்வர பிரபாவ ஜானம் தேனச்ச பரமேஸ்வர தப்போ வினம் ஆச்சரன்னு பர்த்தா கதம் பவிஷியதி இது ஆசங்கா தயாச்ச அயா சோ அத்த பதிவிரதத்வாத்து சோ வந்து பிரதிவர்த்தா அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பரமேஸ்வர பிரபாவ ஜானம் அவருடைய ஒரு பிரபாவத்தினுடைய எஃபெக்ட் பவர்னுடைய ஞானம்ங்கிறது இவளுக்கு இருக்கு தேனச்ச பரமேஸ்வர தபோ ஏன்னா இது வந்து ஆத்துக்காரர் வந்து எங்க போறது பரமேஸ்வரனுடைய தபஸுக்கு வந்து விக்னம் பண்ண போறது சோ பரமேஸ்வர தபோ விக்னம் ஆச்சரன்னு பரமேஸ்வரனுடைய தபஸுக்கு ஒரு விக்னத்தை ஆச்சரன்னு பண்ணிக்கொண்டு செய்தி கொண்டு அயம் ஏ பர்த்தா இந்த என்னுடைய வர்த்தாவான மன்மதன் கதம் இது ஆசங்கா எப்படி இருக்க போறானோ ஒரு க்ஷணம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ரீ நாம் இதுக்கு அவர் வியாக்கியானத்துல ஒண்ணுமே எடுல கொஞ்சம் ரொம்ப வருத்தம் ஏன்னா போன பாடத்துல வந்து ஸ்ரீ வந்து பொய் தான் சொல்லுவா அவ வந்து நைசா இருக்குப்பான் பொய் தான் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்ரீநா அசிக்ஷித பட்டுத்துவம்னு காளிதாசர் சொல்லியிருக்காரோ அபிஜ்யான சாக்கும் தரத்துல ஆஹ் நிசர்கதயா புருஷாம்தான் பாட்டி சாஸ்திரே சாஸ்திரம் படிச்சாதான் வாழுக்கு ஸ்திரீகளுக்கு வந்து தே கேன் ஆன்டிசிபேட் பின்னாடி ஏதாவது ஒண்ணு நடக்க போற ஒரு ஒரு பேடு ஓமன் ஏதோ எனக்கு ஏதோ சரி வரல அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா இது என்னவோ சரி வராது அப்படின்னு சொல்றது இல்ல ஒரு இன்டியூஷன் மாதிரி சோ அதே ஒரு இன்டியூஷன் தான் ரதிக்கு ஏன்னா வந்து ஹஸ்பண்ட் இறங்க போற காரியம்ங்கிறது சாதாரண காரியம் இல்ல போய் தீபாவளிக்கு பட்டாசா வெடிக்க போறோம் இல்ல பரமேஸ்வரனுடைய தப்பசுல இருந்து அவரை வெளிக்கொண்டு வர போறோம் ஆனா அவர் யாரு அப்படின்னா நினைச்ச இடத்துல திரிபுரா திரிபுரத்தை எரிச்சவர் கண்ணுனால தன்னுடைய தப்பசுலேந்து வெள்ள ஏன்னா இவனுடைய மோட்டிவ் வந்து கெடுதல் இல்ல பாவம் அவன் அவன் தனக்கோசரமா போறான் இல்ல இருந்தாலும் அவங்கள வந்து ஒரு பர்சன்ட் ஒரு மகதை இருந்தது என்னால முடியும் இது வேற யாராலையும் முடியாதுன்னு வேற இந்திரன் சொல்லியிருக்கான் அது எல்லாம் தளர் தேறியிருக்கோம் சோ இது எல்லாத்தையும் யோசிச்சுன்னுட்டு பரமேஸ்வர தப்போ விக்னம் ஆச்சரன்னு பரமேஸ்வரஸ்ய தபஹ தபசகா விக்னம் அந்த விக்னஸ்ய ஆச்சரணம் அந்த ஆச்சரணம் அதை பண்ணிட்டு பர்த்தாவான ஒரு பயம் தயாச்சும் அதனாலே ஆத்துக்கார பின்னாடி தொடர்ந்துட்டே போறா ஏவம் விதே மகதி ஏவம் விதே மகதி ஜீவித சம்சயே ந ஏனம் அகம் ஜக்கியாம் விதே இந்த மாதிரி ஒரு மகதி ஜீவித சம்சயே அப்படின்னா உயிரோட இருப்பானா இல்லையாங்கிற ஒரு சம்சயம் அந்த இடத்துல ஏனம் அஹம் நக்கியாம் இவனை நான் விடமாட்ட இவர நான் விட்டுட்டு போக போமாட்டியாக உங்களுக்கு ஜக்கியம் விஜிலிங்க சரியா எதி அசௌ அசூன்னு பரித்யதி தரி ததா ஏவ மத் நாதம் அனுகர்த்தும் அனுஜானா தூ மாம் பரமேஸ்வர புரியுறதா எதி அசௌ அசூனுங்கிறது உயிர் மூச்சு அசௌ அசௌ மன்மதா அசூனு பரித்தியக்ஷதி உயிரை விட்டுடுத்த அப்படின்னா தர்ஹி பிறகு ஏவ அவன் உயிர் போன அந்த கஷணத்திலேயே மத் பிராணநாதம் அணுகர்த்தும் என்னுடைய பிராணநாதன் என்னுடைய பர்த்தாவான மன்மதன பின்தொடரத்துக்கு போசுறவங்க தான் அனுகர்த்தும் டு ஃபாலோ மாம் சரியா அதனால என்ன அப்படி மாம் அனுஜானா தூ பரமேஸ்வரக என்ன அந்த மாதிரியா தெரிஞ்சுக்கிட்டோம் பரமேஸ்வரன் இத்தியாதி சிந்தா குலையா இப்படிப்பட்ட ஒரு சிந்தா வருத்தத்தினால ஒரு ஒரு ஆகுலம் ஒரு மாதிரி அஜிடேட்டடா இருக்கிற அந்த ரத்தியாஹி சனைகி அனுகதக இத்தி அர்த்தக வீர வாழ் தூக்கிட்டு போல முள்ளமா போறா பின்னாடி ஏன்னா இந்த பயத்தோட

காளிதாச பரமேஸ்வர தபோ விகாதாய பிரவர்த்தஸ்ய பரமேஸ்வரனுடைய தபஸுக்கு ஒரு விக்னத்தை விளைவிக்கிறதுக்கோசரம் பிரவர்த்தசிய கிளம்பிய அக்னியதாம் முடியாது அதை ஸ்வயமேவ ச உபகாசம் அனுசந்தானி தானே வந்து விளக்கிறார் எந்த பதத்தினால அப்படின்னா அங்க விய பிரார்த்தித கருமசித்வினி உயிரை கொடுத்தாதான் முடியும் அப்படிப்பட்ட ஒரு காரணம் நான் பண்றேன்னு போறான் பாசிபிள் வென் இஸ் அலை புரியறதா அவன் மண்மத்தை அப்படியே பார்வதி எதிரிக்கே அப்படியே பசவம் ஆகுறாரு அத பார்த்த பார்வதிக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க ததா சமக்ஷம் தகதா மனோபாவம் பினா கினா பக்ன மனோரதா சக்தி அஞ்சாவதுல வருபொருது அப்படியே அப்படியே ஸ்டன் ஆயிட்டா அப்படியே தன்னுடைய ஒரு 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 ஆகாரம் தன்னுடைய பியூட்டி எல்லாத்தையும் நிந்தித்தவதி பார்வதி

யம் கிரயவிக்கிரம்னு சொல்றோம் இல்லையா பண்ட மாற்றம் அதுல டு ஸ்பெண்ட் இத கொடுத்தாதான் நடக்கும் சோ சரீர நாசங்கிறது சரீரம்ங்கிறது நாச ததர்த்தமே பிரார்த்திதா அபியர்திதா கர்மண சுவாபார சித்தி ஹர சமாதி பங்க லட்சணம் பலம் ஏன சதா சதர்த்தமேவ அந்த அங்க நாசமேவ் தபியர்திதா பிரார்த்திக்கப்பட்ட கர்மனக சுவ வியாபாரசிய சித்தி தான் கர்மணஹ அப்படிங்கறது என்ன அங்க வியாப வியாபார பிரார்த்தித கர்மன் இருக்கு இல்லையா அந்த கர்மணகங்கிறது என்னன்னா சுவ வியாபாரசிய சித்தி தான் செய்ய போற ஒரு காரியத்தினுடைய சித்தி அப்படிதான் ஆகும் எதனால அப்படின்னா அங்கத்தை சரீர நாசம் ஆனாதான் அதனுடைய காரிய சித்தி ஹர சமாதி பங்க லக்ஷணம் பலம் சோ அதுக்கு பலம் என்ன அப்படின்னா ஹரனுடைய சமாதியினுடைய பங்கம் போறது அதுக்கு ஒரு தடை ஒரு ஆப்ஸ்டக்கல் அத தான் லட்சணம் பலம் ஏன ததா சோ இதுதான் அப்படியே மன்மோதனுக்கு போறது சித்தி பிரார்த்திதர்மசித்தி மேலும் என்ன சொல்ற வியாக்கியானர் ய ஜன்ம திய சஞ்சிதம் ஜன்மசிர்சிதமபி பாபம் அபஹாய முதலிமேவ் யோவாபிந்புராதீனப்ப கஷணனஸ்மசாத் அக்கோத் தயாரிவங்க பிரத்திய மதனியாசா அன் கிம் பாலம் பிஷ் புரியுது உங்களுக்கு இங்க யரமேஸ்வர சக்தபி திய கீவா கொஞ்சம் அவரை வந்து தியானம் பண்ணாலும் கொஞ்சம் அவரை புகழ்ந்து பேசினாலும் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஜென்ம சகசிர சஞ்சிதம் பாப்பம் அபகாய முக்திமேவ பிரயச்சதி நீ ஜென்ம ஆயிரம் ஜென்மால அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்கிற அத்தனை சஞ்சிதம்ங்கிறது கலெக்ட் பண்ணப்பட்டிருக்க அத்தனை பாபத்தையும் அபகாய முக்தி மேவ பிரயச்சதி உனக்கு முக்தியே கொடுக்குறாரு அதுக்கு அவருக்கு ஆச்சுதோஜின்னு பேரு அப்படியே ஆச்சுன்னா சீக்கிரம் சீக்கிரம் அவருக்கு வந்து சந்தோஷம் அவருக்குரமேஸ்வரனுக்கு ஆசுதோஷின்னு வேறு யா சகவி கீர்த்தித்தோவா ஜன்ம சகசிரசிதம் அப்பம் அபஹாய முக்திமேவச்சதி ய அடுத்தது என்ன அப்படின்னா யோவா ஸ்வரிபந்தின திரிபுராதீன் அப்படி பஸ்மசாத் கரோத்து பரிபந்தி அப்படின்னா எதிரி நட்பான் சத்ரு நற்பம் ஸ்வ பரிபந்தினக தன்னுடைய எதிரியினுடைய திரிபுராதீன் அப்பி அந்த திரிபுராரி திரிபுர ஊரே அந்த அசுரர்களை அந்த திரிபுராதீனி பஸ்மசாத் ஒரு பஸ்மம் பண்ணிட்டார் தசிய தேவசிய சமாதி பங்கே பிரகிருத்திய மதனசிய அப்படிப்பட்ட தேவரனுடைய சமாதிய அவஸ்தையில இருக்கிற அந்த பரமேஸ்வரனுடைய தபஸுக்கு வந்து ஒரு பங்கம் விள வைக்கிறேன்னு

அவருடைய தாட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா சோ தஸ்மாத் அங்க வியார்த்தமேவ அசய தத் சமாதிபங்க ஆகாங்சா சோ அந்த சமாதிபங்க ஆகாங்சான்னு ஒண்ணு இருக்கு பார்த்தியலா இத சாதிப்பேன் அப்படிங்கறது அது என்ன அப்படின்னா அங்க வியார்த்தமே இந்த அங்கம் வந்து நான் அங்கத்துக்கு ஒரு நாசம் தான் வடபுறது அஹோ மகானசிய மோக அதிசயம் தீபாவ இந்த மன்மத்தனுடைய மோகத்தனுடைய அதிசயம் இப்படியா என்ன எவர் ஒருத்தர் சக்ருது அப்படியே கொஞ்சம் தியானம் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அப்படியே அந்த உனக்கு என்ன வேணுமோ அப்படியே கொடுப்பாரோ அதே மாதிரி அஹ் எதிரியா இருந்தானா கொஞ்சம் நீ வந்து இது பண்ணேன்னா அப்படியே அந்த திரிபுரா தீன் எப்படி வந்து பஸ்மம் பண்ணாரோ அந்த மாதிரி இருக்கிற பரமேஸ்வரனுடைய தபசுல இருந்து அவரை கலைப்பேன் நினைக்கிறது இதை விட ஒரு மோகம் உலகத்துல ஏதாவது இருக்குமா இதை விட ஒரு பைத்தியக்காரத்தனம் உலகத்துல இருக்குமா உன்னை கலவி விட்டான் இந்திரன் நீ பண்ணிட்டு இருக்க ஆனா பாவம் என்ன தெரியுமோ அவன் ஒய்ஃப் ஆனும் அவள் என்னதான் இருந்தாலும் ஆத்துக்கார விட்டு முடுக்க முடியாது டிமோட்டிவேட் பண்ண முடியாது உன்னால்தான் இது முடியாது ஆத்துல இருந்து சொல்ல முடியும் அவன் போறான் பின்னாடியே நம்மளும் போயிடலாம் என்னதான் ஆறு பார்த்துட்டு அவனுக்கு உயிர் போயிடுத்துன்னா அடுத்த கட்சம் நானும் உயிரை விட்டு வரும் சர்க்கத்துல ராவணன் வந்து மாயா ராமன் கலப்பி செத்து போயிட்டார் தலைய மாத்திரம் கலமிச்சு இது பண்றான் அந்த கேட்டுட்டு சீத்தை வந்து அதுக்கப்புறம் இவ வந்து திரிஜட்டா வந்து அது ராமன் இல்ல சும்மா வந்து மாயா ரூபமா கலப்பி விடுறான் ராவணன் சொல்றான் அதுக்கு சீத்தையினுடைய வாக்கியம் என்ன அப்படின்னா அவர் போயிட்டாருங்கிறத கேட்டும் சொல்லுவோம் சி சி எப்படிப்பட்ட இது உயிர் எனக்கு அதுக்கப்புறம் நான் வந்து அவர் வந்துட்டார் உயிரோட இருக்கார் அதெல்லாம் அப்புறம் எப்படி வந்து இவன் வந்து அது பேர் என்னது காளிதாசரனுடைய வா வார்த்தையில வாக்குனாத சரமஸ்லோகம் கோட்டு கேட்கணும்னுட்டு போஜன் போறான் இல்லையா வேற ஒரு வேஷம் போட்டுன்ட்டு அப்படின்னு சொல்றான் போஜன் செத்து போயிட்டான்னு போஜனே போய் காளிதாசன்ட்டு சொல்றான் அத்தியதாரா நிராதாரா நிராலம்பா சரஸ்வதி பண்டிதா கண்டிதா சர்வே தேவ் போஜராதே திவங்கதே சரமஸ்லோகம் பாடிடுறான் அது ஸ்லோகம் பாடினாலே அவன் உஞ்சி செத்து போயிடுறான் அப்புறம் அத்தியதாரா சதாராதா சதாலம்பா சரஸ்வதினு உடனே போஜன் எழுந்துடுறான் சோ அந்த மாதிரி உயிருக்கு உயிரா இருக்கிறோம் அப்படிதான் இருப்பான் இல்லையா சோ அந்த சீத்தை வந்து ரொம்ப திக்கு திக்குன்னு சொல்லிப்போம் அவரு போயிட்டாரு அந்த வாரத்திய கேட்டு சீச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்போம் இந்த ரதி என்ன இங்க அப்படின்னா அந்த மாதிரி பிகாஸ் அந்த மாதிரி ஆகத்தினுடைய பிரசக்தி வந்து ஜாஸ்தி பிகாஸ் அவன் மோத போற ஆளுனா யாருன்னா சாக்ஷா அவருடைய தபச பங்கம் படுத்தினேன்னு முற்றால்தலமா அவன் போயிட்டு இருக்கான் நடக்கக்கூடிய காரியமா அப்படின்னு இதுக்குதான் ஸ்ரீநாம சிக்ஷித பட்டுத்தம் ஒரு ஊகாபூ சாமர்த்தியம் ஸ்திரீகளுக்கு இருக்கு அதனாலதான் பின்னாடி நடக்க போறத முன்னாடியே நம்ம ஸ்திரீகளுக்கு சப்போர்ட் பண்றவர் காளிதாசர் அவர் தானே ஸ்ரீநாம சிக்ஷித பட்டுத்தவம்னு எழுதியிருக்காரு அதனால ரதி மூலமா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்திருக்காரு காளிதாசர் இல்லையா இது நம்ம வியாக்கியானக்காரர் கொஞ்சம் அந்த ரத்தியினுடைய புத்திசாலித்தனத்தை பத்தி ஒரு ரெண்டு வரி ஏதாவது எழுதியிருக்கலாம் அல்ல